ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி ஆகிய நான் சொல்லிட்டு என்ன சொன்னார் எனக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க அறுபது வருஷத்துக்கு நான் முன்னேற்றேன் அப்படின்னாரு அஞ்சு வருஷம் இவர் கொடுத்தது என்ன பண்ணிக்கிறது சார் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்து அறுபது வருஷம் முன்னேற்றம் தமிழ்நாட்டு அதிகாரம் கேட்டார் அவர் முதலமைச்சர் அதிகாரம் கேட்டார் ஹெல்த் மினிஸ்டர்ன்றவர் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவலண்டான பவர் நாங்கள் தான் அந்த கூட்டணிக்கே பலமே நாங்கள் இருந்ததனால தான் அந்த கூட்டணியே கூட்டணியாக தெரிஞ்சது அப்படின்றாரு அந்த கூட்டணி தோத்தது காரணமே பாமக தான் திரு சிவி சம்பவங்க இருத்தார் என்சி சம்பத் அவர்கள் கேசி கே சிவமணி அவர்கள் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து வன்னியர்ல ரொம்ப பலமாக இருக்காங்க அவங்க அதிமுகவில் விழுப்புரம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வன்னியர் ரோடாங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்களே தானே சொல்லியிருக்காங்க பாமக தான் நான் என்னோட தோல்வி காரணமே பாமக தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கும்பமணம் சேர்ந்த ஒரு அமைச்சர்கிட்டையே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்கள் இடஒதுக்க இடஒதுக்கீடு கொடுத்தது வாழ்த்து சொல்லிவிட்டு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் பாமகவை கூட்டணியில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோல்வியை தழுவிங்க அப்படின்னு சொல்லுமா அவர் தான் சொன்னார்

இது வந்து ஊதியம் கொடுத்துட்டா போச்சு உதவி தொகை எனக்கு என்ன காசு கொடுத்துட்டா முடிஞ்சு கடைசி வரைக்கும் என்ன காசுலயே தான் இருக்கும் ஒரு முதலமைச்சர் இந்த வயசுல அவருக்கு எவ்வளவு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு அவர் ரிஸ்க் எடுத்து அவர் சொந்த மக்களுக்காக போய் நின்று நிக்கிறார் கொரோனா வார்டுக்குள்ள போய் பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொண்டு போறாரு அதவே தப்புன்றீங்க அப்பவும் அப்பாவும் பிள்ளையும் நீங்க ஒன்றரை வருஷமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க நீங்க என்னடா நீங்க உங்க அப்பா சைக்கிளில் வந்தார் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பஸ் இறங்கி காடை வெட்டியில் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து இந்த நாங்கள் வந்து உயிரை விட்டு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு ஆடி கார் பென்ஸு கார் அது இதுன்னு வச்சிருக்கீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே சந்திச்சு வாழ்த்து பெற்று நன்றி சொல்லிட்டு போய் ராமதாஸ் அவர்களை சந்திக்கல அவர் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தார் சரி அவங்க பையன் உதயநிதி இருக்காரு உதயநிதி அனுப்பிச்சுட்டு போய் பார்க்க சொல்லலாம்ல இல்ல அன்புமணி அவர்கள் இங்கே டீ நகர்ல தானே அன்புமணி போய் பார்க்கலாம்ல ஏன் பார்க்கல அன்புமணி ஆகிய நான் ஃபியூச்சரில் நிச்சயம் அடுத்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் வாய்ப்பு சாம இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவார் நான் தான் சொல்கிறேன் இது சொல்கிறது ஒரு கேவலமாக இல்லையா தான் நான் கேட்குறேன் தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிபறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண்ண வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு மனோஜ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சமீபத்தில் உங்க மாமா காடுவெட்டி குருவுடைய நினைவு நாள் அதற்கு வந்து நினைவு நாளை எல்லோரும் வீடுகளில் இருந்து அனுசரியுங்கள் அப்படின்னு பாமகவினருக்கெல்லாம் எல்லாம் டாக்டர் ராம்தாஸ் சொன்னதையும் பார்த்தோம் அவருடைய உங்க உங்க மாமாவுக்கான புகைப்படத்துக்கு மலர் தூன காட்சிகளையும் நாங்க பார்த்தோம் பாத்தீங்களா தூவி இருந்தாரா ராம்தாஸ் அவர்கள் எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணவே இல்லையா ராம்தாஸ் அவர்களாவது முன்னாடி நாள் அதை சொன்னாரு இந்த மாதிரி முடியல நீங்க சரி கேளுங்க கேள்வி கேள்வி முடிச்சறேன் அவர் மரியாதை செலுத்தணும்னு சொன்னாரு அதையாவது செலுத்தணும்னு சொன்னாரு ஆமா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த ஊரடங்கு அது வரைக்கும் ஊரடங்கு போட்டதுக்கு எதுவுமே சொல்ல அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு போடும்போது மட்டும் மகிழ்ச்சி நல்ல ஏன்னா இவரோட நிகழ்ச்சி வெளியே வந்துடக்கூடாது இவரோட பேர் மேலும் மேலும் வளர்ந்துட கூடாதுன்றதுல இன்னுமே அந்த எண்ணத்தை தான் இருக்காங்க மூத்த அண்ணன் சொல்லி எலெக்ஷன் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாரு காடு தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அவர் அவரோட ஓட்டு தான் பாமகவுக்கு இன்னும் இருக்குது காடி வெட்டியாரோட ஓட்டு இல்லாமல் மாவீரனோட ஓட்டு இல்லாமல் வேறு எந்த ஓட்டுமே உங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போதுமே ராம்தாஸ் அவர்கள் இருந்து அதை சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லோரும் அவங்க இருந்து

மூத்த அண்ணன் மூத்த அண்ணன் மூத்த அண்ணன் சொல்லிட்டு இவரு கதை சொல்லிட்டு சுத்துறாருல அது எல்லாமே போய் அரசியலுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கான நாடகம் நான் சொல்றேன் அன்னைக்கு அடுத்த நாள் தான நினைவு நாள் வருது நீவு நாள் அன்னைக்கு ஒரே ஒரு வாழ்த்து கூட போடலையே எதுவுமே பண்ணலையே இது மாதிரி எங்க அண்ணன் என்னோட கூட போ பிறக்காத அண்ணன் இறந்துட்டாரு இன்னைக்கு மூணாவது ஆண்டு நான் வந்து வருத்தப்படணும் ஒரு வார்த்தை கூட போடவே இல்லையே உங்களுக்கு ஓட்டு வேணுனா யா என்ன வேணாலும் பண்ணுவீங்க மத்தபடி சுமந்திரன் அன்னைக்கு டெல்டா நாராயண சமமி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இரங்கல் வாழ்த்து போடுறாரு அதுலயே கீழே வந்து பாமகாவோட தொண்டர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க மாவெரி அன்னிக்கா நீங்க இன்னும் வாழ்த்து போட வேலையனு ஒரு பதிலே சொல்லி ராமதாஸ் பண்ணா என்ன அன்புமணி ராமதாஸ் பண்ணா என்ன ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தானே இருக்காங்க ஒன்னா தானே இருக்காங்க இவங்க கூட இவ அன்புமணி அவர்களுக்குள்ள எப்படி அந்த வன்மம் இருக்கு திரு மா பேர் இன்னும் வளருது அப்படின்ற அந்த வன்மம் இருக்குன்றத நான் இங்க சொல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வேற எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க வேற வீட்டுல இருக்காங்கன்றது இங்க பேச்சு கிடையாது என் கூட பிறந்த எங்கள் அப்பா பண்ணிட்டார் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் என்ன கதை அவர் எப்பவுமே ஐயா சொன்னபடிதான் ஐயா தான் அப்படின்னு அவர் பேசுறதெல்லாம் நீங்க பார்க்கலையா என்ன ஐயா ஐயா சொல்லி தான் மத்திய அமைச்சரா நான் இருக்கும்போதே சில விஷயங்களை செய்தேன் ஐயா இதெல்லாம் கேட்டுக்கிட்டா அதெல்லாம் நாங்க செஞ்சோம் இந்தியாவுக்காகவே நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் பல சாதனைகள் இந்தியாக்காகவே நிறைய செஞ்சிருக்குன்னு சொன்னவர் ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இப்போ கட்டமை இப்போ சரியில்லை அதனால் வந்து இந்த வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த ஒரு மூணு ஃபேக்ட்ரி வந்து எதனால் நீங்கள் மூடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே கிங்ஸ் இன்ஸ்டியூட்டு குன்னூரில் இருக்கிறது ஹிமாச்சலில் இருக்கிறதுலாம் உங்களோட ஆட்சி காலத்தில் தான் நீங்கள் அதை மூடிருக்கீங்க இப்போ வந்து கொரோனா டைம் இது பேண்டமிக்கில் வந்து போன வேவ்லையும் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க போன ஒன்றரை வருஷம் கொரோனால வேக்சினேஷன் எல்லாருமே அலஞ்சிட்டு இருக்கும்போது அமைதியா தான் இருந்தார் அப்ப வாய வேக்சினேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இங்க நம்மளுக்கு நம்மளோட சொந்த கண்ட்ரில வேக்சினேஷன் தயாரிக்க கூடிய ஒரு இடம் இருக்கும்போது அது தடைப்பட்டு போனதுக்கான காரணம் யார் அன்புமணி அவர்கள் தானே அதை கேட்டது என்ன சொல்றாரு அதெல்லாம் எல்லாம் வந்து அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாலே மட்டுமே அவர் குற்றச்சாட்டு அவர் தானே அதை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு அதுதான் தற்காலிகமா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க செங்கல்பட்டுல வந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரி மிக்கிறேன் அதுக்காக வந்து நான் இவ்ளோ க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார் அதுமே பாதியில தான் கிடக்கு அதை இனிஷியேட் பண்ண சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு அது வந்து கவர்மெண்ட் கையில எடுத்து பண்ணணும்னு நீங்க கூட்டணியில் இருந்தீங்க இந்திய கூட்டணியில் இருந்தீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீங்க அன்னைக்கு வந்து அந்த மூணு மூடு நீங்க மூணு இன்ஸ்டியூட்டை மூடுனீங்க நீங்க அதுக்கப்புறம் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு இடம் வந்து அங்க சரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லைனா ஒன்னு நீங்க புதுசாக எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு அங்கேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு ஹைஜினிக்கா இல்லன்னு சொல்லி சொல்றேன் இப்போ ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டு ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது செங்கல்பட்டு என்ன இப்ப ஸ்டார்ட் முன்னாடி நடந்த பிரச்சனை அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை அப்போ போனவே அப்ப இவர் வாய முடிட்டு எதுக்கு இருந்தாரு பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாரு எம்பி எலெக்ஷன் அப்பயும் அந்த நமக்கு அப்போ வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்படல

அது நிலுவையில் கடக்கும்போது போது பிஜேபி கூட்டணிக்கு போகும்போது அந்த அழுத்தத்தை தெரிவிச்சு அதை ஆரம்பிக்க சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல எம்பி ஆனாரு அப்பயும் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் இப்பயும் கூட்டணிக்கு தானே போனாங்க இப்ப வந்து எலெக்ஷன் முன்னாடியே வேக்சினேஷன் பிரச்சனை ஆரம்பிச்சது இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கலாம்ல எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஒரு பேச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாரு சரி இந்த மூணு இன்ஸ்டியூட் மூடுனாங்க மூணு இன்ஸ்டியூட் மூடும் போது என்ன சொன்னாரு ஹைஜினிக்கா இல்ல டபிள்யூச்ல வந்து என்ன வந்து உங்க சொந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஊசியை போடுவீங்களான்னு கேட்டாங்க ஹைஜீனிக்கா இல்லைன்னா அதை சரி பண்ணனும்

அவர் நான் சொல்றேன் அதுக்காக அதுக்கான விஷயத்தையும் நான் சொல்றேன் இவ்வளவு செஞ்சுருக்கும் போது எப்படி நீங்க அவர் வந்து இப்ப நீங்க ஒரு சாதாரண மனுஷன் நீங்க வந்து சொல்லலாம் இந்தியாவுல வந்து கட்டமைப்பு சரியில்லை எனக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனைனா நீங்க சொல்லலாம் சிஸ்டம் சரியில்லை கட்டமைப்பு சரியில்லைன்னு இவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்றது இவருக்கு கேவலமா இல்லைன்னு தான் நான் கேட்பேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி ஆகிய நான் சொல்லிட்டு என்ன சொன்னாரு எனக்கு அஞ்சு வருஷம் கொடுங்க அறுபது வருஷத்துக்கு நான் முன்னேற்றம் அப்படின்னா அஞ்சு வருஷம் இவர் கொடுத்தது என்ன பண்ணிக்கொருச்சாரு அஞ்சு வருஷத்துல கொடுத்த அறுபது வருஷம் முன்னேற்ற தமிழ்நாட்டில் அதிகாரம் கேட்டார் அவர் முதலமைச்சர் அதிகாரம் கேட்டாரு ஒரு ஹெல்த் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவலண்டான பவர் சரி இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால் மறக்க முடியுமா ஒரு ஸ்டேட்டோட பவர் சுகாதாரத்துறையில் இவர் என்ன பண்ணிட்டாரு வன்னியர்களுக்கான பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு மீண்டும் வந்து அது பேசு பொருளாக இருக்கிறது இன்றை கூட நம்ம பேட்டி எடுக்கிற சமயத்தில் டாக்டர் ராமதாஸ் ஒரு ட்விட் போட்டிருக்காரு பதிவு போட்டிருக்காரு அதை வந்து எந்த ஒரு காரணம் காட்டியும் அதை நிறுத்திடக்கூடாது கூடாது அப்படின்றாரு நீங்கள் தான் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிங்க அதை எந்த இடத்துலையும் நிறுத்தக்கூடாதுன்னு அவர் எதிர்கட்சியில் இருக்கிறவர் கேட்டிருக்காரு நீங்கள் உறுதிப்படுத்துவீங்களா அதை திமுக கிட்ட கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் அந்த வலியுறுத்தல் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கேட்டது ஏன்னா இந்த பத்திரப்புள்ளி அஞ்சுன்றது வந்து இன்றைக்கி அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தற்போதைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் விக்கிரவண்டியில் சொல்லியிருக்காங்க நாங்கள் பதினைஞ்சு சதவீதம் கொடுக்க போறோன்னு அப்படி இருக்கும்போது தான் இவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு அச்சத்தை தான் இவங்க அவசர அவசரமாக ஒரு நம்பரை குறைச்சி எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னு வாங்கி கொடுத்தது அது இப்போ ஜாதி கணக்கு எடுப்பு எடுக்கணும் அதுக்கான ப்ராசஸ்லாம் நடக்கணும்ல இப்போ இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஸ்டெப் எல்லாமே நடக்கும் திமுகக்காக பிரச்சாரம் பண்ணிங்க பாமகவை எதிர்த்து ஆனால் நிறைய விஷயங்கள்ல அரசை பாராட்டுறாரு டாக்டர் ராம்தாஸ் அதே போல் திரு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமதாஸ் கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இவங்க வந்து அதான் சொல்றேன் இன்னைக்கு தோத்துட்டாங்க

அப்ப வந்து மிச்ச எண்பத்தி ஒன்பது எம்எல்ல ஜெயிச்சிருக்காங்க எண்பத்தி ஒன்பது எம்ல திமுக ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்னுதான் அதிமுக காலேஜ் வச்சுருக்காங்க அப்ப வந்து திமுக ஜெயிச்சிருக்கா அதிமுக ஜெயிச்சிருக்கா உங்களோட ஓட் எப்படி கன்சல்டேட் ஆயிருக்கா அதிமுகவுக்கு எப்படி நான் என்ன சொல்றேன் முப்பத்தி ஓரம் எல்லையில அதிமுக அழை ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு ஓட்டே கிடையாது பாமக தான் அதிமுகால ஜெயிச்சாங்களா அதாவது என்ன சொல்றேன் எப்படி சொல்றேன் நானே அதிமுகால ஜெயிக்கும் போது பாமகால எதுக்கு ஜெயிக்கல எதுக்கு வேற அஞ்சு பேர் தான் ஜெயிச்சாங்க மிச்ச பேர்லாம் என்ன செய்யான்னு ஜெயிக்கலை நீங்க ஜெயிக்கல மத்தவங்க ஜெயிச்சது எப்படி உங்க வெற்றியா சொல்ல முடியும் அதிமுகவே சொல்லுவாங்க பாருங்க எங்களுடைய நாங்க உதவி செய்யறதுனாலதான் வெற்றி அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க தோத்தது காரணமே தென் மாவட்டத்துல ஃபுல்லா தோல்வி நான் தழுனது காரணமே பாமக தான் சொல்றாரு அது ஓபிஎஸ் உடைய அரசியல் பலவீனம் எதுனால அங்க தோத்தாரு திரு சி வி சண்முகம் ஏன் தோத்தாரு என் சி சம்பத் அவர்கள் ஏன் தோத்தாரு கேசி சி வீரமணி அவர்கள் ஏன் தோத்தாரு இவங்க எல்லாம் வந்து வன்னியர்ல ரொம்ப பலமா இருக்கு அவங்க அதிமுக சரி அதுவும் விழுப்புரமா விழுப்புரம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வன்னியர் ரோட் பேங்க் உள்ள டிஸ்ட்ரிக்ட் தான் அந்த இடத்துல எதுக்கு தோக்குறாரு சி வி எப்படி தோக்குறாரு அவரே வந்து இப்போ சமீப

எவ்வளவு பெரும்பான்மை தேவியாத்து நீங்க ஆயிரம் விஷயம் சொல்லாங்க நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொங்கமணத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர்கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்க இடஒதுக்க இடஒதுக்கீடு கொடுத்தது வாழ்த்து சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க பாமக கூட்டணியை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோல்வியை தழுவிங்க அப்படின்னு சொல்லுமா அவர் என்ன சொன்னாரு நாங்க கூட்டி நாங்க கொடுத்ததா இருந்தாலும் இப்போ தெரியுது அதிமுக தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு பத்து புள்ளி அஞ்சு இதில் வந்து ராம்தாஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவர் வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசினீங்க முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசினா வெயிட்டேஜ் இருக்காது அப்படின்னா அப்போ கடைசியாக சொல்லும் போது சொல்லிட்டு அவர்கிட்ட இதே வார்த்தையை தான் சொன்னேன் கண்டிப்பா நீங்க உங்க கூட்டணி வச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தோத்துருவீங்க உங்க கூட்டணி விட்டு வெளில எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இதை நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் சரி அது வந்து நல்லாவே தெரியும் அவங்க வந்து இடப்படையா இருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு அமைச்சர்கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன்

பாமக ஜாதி கட்சி கிடையாது இல்ல அது மக்கள் கிட்ட விட்டுறேன் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நாள் கிடையாது ரெண்டு ஜாதி கட்சி இருக்கு ரெண்டு ஜாதி கட்சியுமே எதிர்முனைகள் நின்றுதான் எலெக்ஷன் சந்திச்சாங்க இருபத்தி மூணு சீட்டு வாங்கி அஞ்சு சீட்டு ஜெயிச்ச நீங்க எங்க ஆறு சீட்டு வாங்கி நாலு சீட்டு ஜெயிச்ச விருதல் தலைவரா இருந்து திருமாவளவனவர்கள் வந்து ஒரு பொது பொது இடத்துல நின்னு கூட அவரோட வேட்பாளர் வெற்றி பெற வச்சு நீங்க வந்து உங்களோட தொகுதியிலேயே வெற்றி பெற வைக்காம நான் பாமக வந்து அதிமுகவோட வெற்றி காரணம் எப்படி காரணம் இல்ல அந்த அதிமுக காரணம் ஒத்துக்கிறாங்களா இது

ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பிபி போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போனது வந்து எதுக்கு அதெல்லாம் போய் பண்றாரு எதுக்கு இந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நல்ல விஷயம் தானே அவர் அதுல ஒரு முதலமைச்சர் ரிஸ்க் எடுக்கிறதே தப்பு அப்படின்னா சரி நீங்க என்ன சொல்றீங்க அந்த மருத்துவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு தொகை இந்த நேரத்துல அறிவிக்கலாம் சப்போர்ட்டா இருக்கட்டும்ன்றதுனால அந்த இன்டர்வியூர் சொல்ற அந்த வார்த்தை ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் பண்ணிருக்காரு முதலமைச்சர் அதுக்கு இவர் சொல்ற வார்த்தை என்னன்னா இது வந்து ஊதியம் கொடுத்துட்டா போச்சு எனக்கு என்ன காசு கொடுத்துட்டா முடிஞ்சு கடைசி வரைக்கும் என்ன காசுலயே தான் இருக்கும் எலெக்ஷன் வேணும்னா பெட்டி வாங்க சொல்ல எங்க காசை தான் ஊக்கப்படுத்தணும்னா ஒரு நிதி ஊதியம் என்ன

அந்த நேரத்துலயும் அவ்வளோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாக்குறாரு நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரு பதினெட்டு பேர் என் குடும்பத்துல டாக்டர் வன்னியர் அரக்கட்ட ஒண்ணு சும்மா மூடிதானே வச்சிருக்கீங்க ஒன்ற வருஷமா அதுல நீங்க கொரோனா வாடா மாத்தி அங்க பதினெட்டு பேர் உங்க இருக்க எல்லா டாக்டரையும் வச்சு சேவை செய்ய வேண்டியதான அப்ப மக்களுக்கு என்னதான் சேவை செய்வீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்க அரசியல் வந்தீங்களா எல்லாத்துக்கும் காசு அவங்க செத்துட்டாங்கன்னா காசு கொடுக்கலாம் எதுக்கு காசு கொடுத்தா டாக்டர் வந்து வேலை செய்வாங்கன்னா மோட்டிவேஷனல் தியரினு ஒரு தியரி இருக்கு காசு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு சாச்சுரேஷன் ஒரு கோடி ரூபா கொடுத்தா நீங்க போய் உயிரை விட்டு வந்துருவீங்களா குடும்பம் எதுவும் யாருக்குமே எந்த குடும்பமே கிடையாது காசு காசு திங்க போறீங்களா உங்க வியூ தவறான வியூவா இருக்கு அவர் உங்களுடைய இந்த அளவுக்கு அலையிறாருன்ற அதை விட்டுட்டு நீங்க என் வியூல என்ன தவறு இல்ல என்ன தவறு ஒரு உதவி தொகை கொடுத்துட்டா அதுவே அவங்களை மோட்டிவ் பண்ற மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எவ்வளவு கொடுத்துக்கிட்டே போவீங்க நீங்க நீங்க எனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீ போய் சாவிடான்னு சொல்லிட்டு நீங்க காசு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சன் வேணுமா காசு வச்சு செத்து போயிட்டா அந்த காசு வச்சு என்ன பண்ணுவீங்க சரி இல்லை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பாமக வந்து ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொன்னீங்க பாமகவும் விசிக்காவும் ஒன்றுபடுத்தி பார்க்குறது எங்களை ரெண்டு பேரையும் போட்டி போட்டியாக பார்த்ததும் எங்கள் ரெண்டு பேரையும் சேரவிடாமல் தடுத்ததே திமுக தான் திமுக கூட்டணி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலேயே எந்த தலைவருமே பண்ணது பண்ணதில்லை தலித் அல்லாத ஒரு கூட்டணி தலித் எல்லாத்தையும் ஒது ஒதுக்கிட்டு ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சர் கூட்டமைப்பு ஒன்று அமைச்சர் அப்போ வந்து இதில் யார் த தலித் செயல் பண்ணுறது திமுக கட்சி சார்ந்தவங்க பண்றாங்க ராந்தாஸ் சமர் இந்த மாதிரி ஒரு இழிவான செயல யாராவது பண்ணுவாங்களா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே தலித் மக்கள் மட்டும் ஒதுக்கிட்டு ஒரு கூட்டணி ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்துல மலிஷ் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தார் கொண்டு வந்தாங்க இது நாடக காதல் இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த சமயத்துல அதை எந்த ஒரு நாடகல் ஒண்ணுமே கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் இந்த சமுதாயம் வந்து சொல்றாங்க காரணம் இல்ல நீங்க இவங்க வந்து அரசியலுக்காகவும் பொட்டி வாங்குறதுக்கும் யாரு கால வேணாலும் கழிவு பிடிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவங்கதான் சமூக நீதி இடஒதுக்கீடுக்காக போராடுற ஒரு கட்சி நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொடுத்தோம் அவங்கள ஒதுக்கீட்டு ஒரு கூட்டமை ஆரம்பிக்கிறது சமூக நீதியா இப்போ இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு நாலுல பத்து பேர் இருக்கும் ஒன்பது பேரும் ஒன்னாக்கிட்டு ஒருத்தர் மட்டும் தனியா நிக்க வைக்கிறது அது என்ன நியாயம் இது என்ன சமூக நீதி இல்ல அவர் சொல்றது வந்து அருந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டு நாங்க பெற்று நீங்க விட்டு வேற ஏதோ பேசுறீங்களா நான் என்ன கேக்குறேன் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டுல இருக்க இந்தியாலயே நான் சொல்றேன் எந்த தலைவர்களை ராமதாஸ் பண்ணுது அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இப்போ நீங்க தான் சொன்னீங்க ஐயாவோட வார்த்தை மீறி அன்புமணி எதுமே செய்ய மாட்டாருங்க அப்ப ஐயா சொன்னதா நான் சொல்றேன் நீங்க ஏதோ என்ன பாமா கேக்கற மாதிரி கொண்டு வரீங்க ஐலட்டா அது அந்த நோக்கம் கிடையாது ராமதாஸ் அவர்கள் சொல்றது அதுக்கு தான் நான் பேசுறேன் இவங்க செஞ்ச தப்ப மறக்க கூடாது இல்ல அவங்க என்ன தப்பு செஞ்சாலுமே அந்த இடத்துல கேள்வி கேட்க கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருந்தா நான் என்னால நான் முடிவே நான் கேள்வி கேட்டிட்டே தான் இருப்பேன் திருடனை திருடன் தான் சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் இவங்க எதுக்கு இன்னொருத்தங்கள பிளேம் பண்றாங்க நீங்க இந்த மற்றவனை பிளேம் பண்றது முடியும் ஓம்பது ஒரு கழுக்க நீ பாக்கணும் இவர் என்ன சொன்னார் இது வரைக்கும் நாங்கள் அறுபது எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம் இருபது எம்பி ஜெயிச்சிருக்கோம் அஞ்சு அமைச்சர் ஜெயிச்சிருக்கோம் நாங்கள் ஆனால் மன்னியர் சமுதாயம் வந்து இன்னும் குடிசையில் தான் இருக்காங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்க இத்தனை அமைச்சர் வச்சு இத்தனை எம்பி வச்சு இத்தனை எம்எல்ஏ வச்சு என்ன கிழிச்சீங்க இந்த சம் நீங்க உங்க அப்பா சைக்கிளில் வந்தார் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பஸ் இறங்கி காடை வெட்டியில வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து மாதிரியான பார்த்தவர் இன்னைக்கு இந்த நாற்பது ஆண்டுகளா நாங்க வந்து உயிரை விட்டு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் நீங்க சொல்றீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்னது ஆண்டா நாங்க போராடணும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கோம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் மேல வந்து ஓபிசிக்கு வாங்கி கொடுத்திருக்கும் எம்பிசிக்கு வாங்கி கொடுத்திருக்கோம் அருந்தை வாங்கி கொடுத்திருக்கோம் தலித்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே சொல்றீங்க இவ்வளவு வாங்கி கொடுத்தா ஆனா இந்த சமுதாயம் இன்னும் வந்து மாடு மேய்க்கிற சமுதாயமா இருக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்குன்றீங்க சைக்கிள்ல வந்து நீங்க இன்னைக்கு ஆடி காரு பென்சு காரு அது இதுன்னு வச்சிருக்கீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் கோடி அந்த துறைக்கு மட்டுமான வருமானம் அந்த இருபது லட்சம் கோடியில் மினிஸ்டருக்குன்னு தனியாக வந்து டென் பர்சன்ட் கமிஷன் போகும் சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருபது லட்சம் கோடியில் ரெண்டு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வந்துச்சு அஞ்சு அஞ்சு வருஷம் இருந்தார் பத்து லட்சம் கோடி நீங்க பத்து லட்சம் கோடியை கூட விடுங்க பத்தாயிரம் கோடி வச்சுங்களேன் ஒன்று சும்மா கிடக்கு உங்களுக்கு வந்து பதினைந்து லட்சம் பேர் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க அவர் இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்க இது வந்து பிளாக் பிளாக் இயர் ஆப் தி லைஃப் அப்படின்னார் ஒரு வார்த்தை சொன்னார் கருப்பு வருஷம் இந்த வருஷம் வந்து இந்த என் வாழ்நாள்ல கருப்பு வருஷம் அப்படின்னு இவ்வளவு சொகுசா வாழ்றீங்க பல கோடி ரூபா சொத்து இருக்கு உங்க கிட்ட பல ஒரு ரூபா சொத்து இருக்குன்னே வச்சுக்கலாம் இவ்ளோ வச்சிருக்கீங்க உங்களை நம்பி உயிரை விட்டு இருக்கான்றீ என்னென்னமோ பண்ணிருக்காங்க அந்த ஓட்ட போட்டு இருக்கேன் ஓட்ட போட்டு போட்டு எல்லாமே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க கருப்பு வருஷம் உங்களுக்கே கருப்பு வருஷம்னா

அவர் பிபி போட்டுட்டு கொரோனா வார்டுக்கு போய் ரிஸ்க் எடுக்கறதே ரிஸ்க்ன்னு சரிங்களா ட்ரெயின் முன்னாடி அடிபட்டு செத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த தொண்டர்களும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா இடஒதுக்கிட்டு போராட்டத்துக்கு அப்போ இருபத்தி அஞ்சு பேர் இதுக்கு முன்னாடி விட்டு செத்து போனாங்க அன்னைக்கும் தொண்டன் தான் புல்லட் வாங்கி செத்தான் ட்ரெயின் முன்னாடியும் தொண்டன் தான் நின்று சாவணும் கொரோனா வந்து செத்தாலும் எவனா இருந்தாலும் தொண்டம்தான் ஆகணும் கடைசி வரைக்கும் நான் வந்து வீட்டில சொகுசா உக்காந்து நான் வந்து எனக்கு பொட்டியை வாங்கிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு தேவை மினிஸ்டர் சீட்டு இல்லைன்னா வந்து எம்எல்ஏ ஏதாவது ஒரு காசு எனக்கு காசு இருந்தா போதும் நான் தான் சொல்றேன்ல நீ செத்தா சாவே இருந்தா இரு ஊதியம் கொடுத்தா நீ வேலை செய்வே சரி அப்போ எல்லாரும் வந்து காசுக்கு அடிமையா இருக்காங்க இவர் இவரு வந்து கீழ்த்தரமா காசுக்காக என்ன வேணாலும் பண்ண மக்கள் அப்படி நினச்சி பாரு இல்லை திமுக கூட்டணிகளில் அவங்க தொடர போறாங்களான்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் மீதான விமர்சனத்தை ஓப்பனா வைக்கிறாங்க வேணா நான் சொல்றேன்ல இவங்க இவங்களோட வாடிக்கையான விஷயமே இதுதானே இன்னைக்கு வந்து இது வன்னியர் கட்சி இல்லைன்றாரு இந்த வாக்குறுதியை இவர் வந்து காப்பாத்து வர்றதுக்கு அப்புறம் வன்னியர் கட்சி இதுக்கப்புறம் இது வன்னியர் கட்சின்னு இவர் வந்து வாய தொடர்ந்து சொல்லவே மாட்டாங்களா எங்கேயுமே அந்த வாக்குறுதி உங்களால கொடுக்க முடியுமா நான் கொடுக்க மாட்டேன் அன்புமணி எல்லாம் நம்பி ஒரே ஒரு பர்சன் ஒரு நயா பைசா பெட்டு கட்ட மாட்டேன்னாலாம் அந்த அளவுக்கு வந்து மாத்தி பேசுற மனுஷன் அவரு இல்ல வன்னிய மக்களுக்கான உரிமையும் பெற்று தரும் எல்லாருக்குமான உரிமையும் பெற்று தரும் அதே போல எல்லாருக்குமான கட்சி பாமாக்கா அப்படி சொல்றாரு அது நீங்க ஓப்பனா ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு போலாம்ல எலக்ஷன்னா ஓட்டு இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக இது வன்னியர் கட்சி மிங்க அவன் உயிரை விட்டு நம்மளுக்காக ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி ஓட்டு

ஒருவேளை திமுகவை நெருங்கிட்டா எப்படி நீங்க என்ன அவர்கள் அவர்களை எதிர்த்து பாமகாவை எதிர்த்து பிரச்சாரம் இல்லை பிரச்சாரத்தை நீங்க திமுகவோட இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னாதான் தெரியும் எலெக்ஷன் பிரச்சாரத்தை அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனி நபர் தாக்குதல் பண்ணாங்க தற்போதைய முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தனி நபரை இண்டிவிஜுவலா வந்து பயங்கரமா பர்சனலா ரொம்ப அட்டாக் பண்ணாங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டு போய் எப்படியும் இவங்க வந்து எவ்வளவு கீழ்த்த வேணா தான் சொல்றேன்ல இவங்க இவங்க வாழணும்னா யார் கால வேணாலும் கழிவு குடிப்பாங்களே அப்படி பார்த்தா முதல்வர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு

கூட்ட நீ வச்சாங்கன்னா திமுக தோத்துருன்றது ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய மாட்டார் ஸ்டால் எனக்கு தெரிஞ்சு எப்படி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு மாத காலம் கூட இன்னும் நிறைவு பெறவில்லை இந்த ஆட்சி எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதான் சொன்னேன் நான் தான் சொல்கிறேன்னா அவங்க அவங்க லைஃபை கூட ரிஸ்க் எடுத்து போய் பார்க்குறாங்க இப்போ லாக்டவுன் போட்டிருந்தாலுமே வந்து வீடு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ்லேருந்து கிராசரிஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க அவங்களால முடிஞ்ச இருபது நாள் முப்பது நாள் தான் ஆயிருக்கு நம்மளுக்கு அதுக்குள்ளே எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்ருக்கு அவங்க ஆச்சு நல்லா ஆச்சியாக இருக்குன்றது நம்பிக்கை இருக்கு தேவைப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட ஃப்யூச்சரில் கூட்டணி வைக்குவோம் நாங்க அது மாதிரி என்ன இது விதிவிலக்கா என்ன அப்படின்னு கூட அன்புமணி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க மக்கள் ஏத்துக்கணும்ல அது வந்து மக்கள் மத்தியில அது பொருந்தாத கூட்டணியாக போயிடும் ஏன்னா வந்து பாமக வந்து முதல் எதிரியா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் இத்தனை நாள் சித்தரிச்சுட்டு வர்றாங்க திருப்ப போய் அவங்க கூட சேர்ந்தாங்கன்னா அது பொருந்தாத கூட்டணியா போவோம் ரெண்ட தோல்வியாக தோல்வியாதான் போயது முடியும் அதனால அது தான் நான் நினைக்கிறேன் திருமாவளவர்களே அந்த கூட்டணியை நம்ப மாட்டார் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தமிழ்நா தமிழக அரசியலில் வந்து திரு ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் எந்த தலைவர்களுமே நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்டுட்டு என்ன உட்காந்துருக்கலாம் உங்கள் கூட்டணிக்கு வரோம் உங்கள் கூட்டணிக்கு வரணும் இவங்க வந்து இன்னும் பல லட்சம் கோடி சம்பாரிச்சாலுமே சரி இந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க சாப்பிட்றதுல தான் இருப்பாங்க இவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போங்க அதான் சொன்ன வந்த மனுஷன் நாற்பது இவர் வளர்ந்துட்டார் ஆனா இன்னுமே இந்த சமுதாயம் வந்து மாடு மேய்கிற சமுதாயமாக இருக்குன்னா நாற்பது ஆண்டுகளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பதினைந்து பதினாறு லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க பதினஞ்சு பதினாறு லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க பதினாறு பதினஞ்சு லட்சம் ஓட்டுமே வந்து இவங்க ஓட்டான்னு நீங்க பாருங்க எல்லாமே மாவீரனோட ஓட்டு இவங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது இது மாமாவோட ஓட்டு மாமாவோட ஓட்டு தான் மாமாவோட ஓட்டு இல்லாம இல்லாமல் என்ன ஓட்டு இருக்கு ஜெயிச்சிருக்க வேண்டியது எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கலாம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கலாம் ஏன் ஜெயிக்கல வார்டு கவுன்சில் எலெக்ஷன்ல கூட இவங்களால ஜெயிக்க முடியாததுக்கு அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க மக்கள் மத்தியில இவங்களுக்கு இவங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்காக உண்மையா நின்னாங்கன்னா நான் போய் ராம்தாஸ் ராம்தாஸ் அவர்கள் கல்ல நாளைக்கே விடுறேன் அவர் உண்மையா இருந்து இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக பாடுபட்டுமேன்றேன் என்ன பண்ணிருக்காங்க என்னங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டில இல்லை இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வெள்ள அறிக்கை விடுறீங்க எல்லாருமே வந்து நீங்க டிமாண்ட் பண்றீங்க அந்த அறக்கட்டையில் இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் படிக்க வச்சிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் வந்து அதனால பயன்பட்டுருக்காங்கன்னு ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க இன்னைக்கு கொரோனா அங் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான் அவன் அதில் அறுபது ரூம் இருக்குன்னு ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சிருக்காம அந்த அறுபது ரூம் இன்னைக்கு கொரோனாவோட மாற்றிருக்கான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அவ்வளோ பெரிய அறக்கட்டையில் இருக்குல்ல மூணு நாலு பில்டிங் இருக்கு எல்லா பில்டிங்குமே கொரோனா உங்களுக்கு சரி நீங்கள் டாக்டரும் தரத்தாவல நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து உள்ள போத்தாவில்ல அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கொடுத்துருப்போலாம்ல பிட்டு போட்டு கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நான் அவங்க செய்யறது எல்லாத்தையும் பாராட்டுறீங்கல்ல இதை செய்ய வேண்டியது இது செய்யறதுக்கு என்ன இருக்கு அறக்கட்டளை கட்டிடத்தை வந்து கொரோனா வார்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்கலாம்ல சரி உங்க பார்வை இறுதியா ஒரு கேள்வி அன்புமணி ஆகிய நான் ஃபியூச்சர்ல நிச்சயம் அடுத்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் வாய்க்கூசாம இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவார் நான் தான் சொல்றேன் இதை சொல்றதுக்கு அவர் கேவலமா இல்லையா நான் கேட்குறேன் எப்படிங்க நீங்க வந்து திடீர்னு வந்து தனியாக நிற்கிறீங்க திடீர்னு உங்களுக்கு காசு கிடைச்சுன்னா போய் ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்தி நீங்க கூட்டணி வச்சுப்பீங்க நீங்க உங்க சுய லாபத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க நான் அதை தான் சொல்லிட்டு அன்புமணி ஆகிய நான் என்ன தைரியத்தில் இவங்க வரலாம் இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க மக்களுக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்க அன்புமணியாக நான் சொல்லிட்டு இவங்க இன்னும் எத்தனை வருஷம் ஏமாத்த முடியும் என்ன வழி இருக்கு அன்புமணி என்னான்னு சொன்னா எத்தனை பேர் கூட வாங்கி வாங்கி கொடுத்து இவங்க வாங்கி இவங்க வந்து ஆரம்ப காலத்தேன்னு சொல்றாங்க இருபது வந்து நாங்க தான் எம்பிசி வாங்கி கொடுத்தாங்க இவங்க போராட்டம் செஞ்சப்போ அதிமுக இருந்தது சுட்டு கொண்டுட்டாங்க அப்ப கிடைக்கல கலைஞரவர்கள் தானே கொடுத்தாரு அப்ப இவங்க இவங்க எப்படி வாங்கி கொடுத்தாங்க கலைஞரவர்கள் கூட்டிலும் இவங்க இல்ல அப்ப கலைஞரவர்கள் தான் கொடுத்தாரு அப்ப எப்படி இவங்க 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 எப்படி அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அந்த கிளைம் எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க வாக்கு செலுத்தி இருக்கிற உங்க உறவுகள் கூட பாமகவுக்கும் வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க என்ன சொல்ல விரும்புறீங்க திரு அன்புமணி அவர்களையும் திரு ராமதாஸ் அவர்களையும் நம்பிக்கிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் வந்து அவங்க காசுன்ற ஒரே விஷயத்தை தான் குறிக்கோளாக வச்சுருப்பாங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த சமுதாயத்துக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி இன்னுமே வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க இந்த இருபத்தி மூணு தொகுதி பிரச்சாரம் பண்ண போகும்போது நான் பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கேன் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க இன்னும் வந்து ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்காங்க நாற்பது ஆண்டுகளாக அரசியல் ஒரு பெரிய கட்சி வச்சுருக்கீங்க மூணாவது பெரிய கட்சியா இருந்த இடம் நீங்க ஆனா இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியா இல்லை ஏன்னா மக்கள் உங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க மக்கள் உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து இவங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பதினைஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க இன்னும் இவங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை கைவிட்டுட்டு நீங்களாம் உழைச்சி இப்போ வந்து இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு அதை வச்சு படித்து வேலை வாய்ப்பில் முன்னேறி நீங்கள் வந்து நம்ம சமுதாயத்தை நம்ம தான் காப்பாற்றணும் இவங்க ரெண்டு பேரும் நம்பிட்டு இருந்தோன்னா இந்த ரெண்டு மருத்துவர் வந்து உலக அழியிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்களே தவிர வெளியில் வந்து எந்த ரிஸ்க்குமே அவரே ஓப்பனாக சொல்கிறார் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றார் அப்படி அப்படி இருக்கும்போது இவர் ஒரு தலைவராக நம்பி எதுக்கு இவர் பின்னாடி போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இவர் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம் நன்றி திரு மனோஜ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படின்றத பார்ப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி நன்றியை மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்